இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படத்தை எடுத்து கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2022 வெளியான டிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வழக்கமாக பார்க்குறோம்ல அந்த மாதிரியான ஒரு ரொமான்ஸ் ஃபீல் குட் மூவியை தான் நான் வந்து இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த நேம்லே 2000 வந்துட்டு ஒரு படம் வெளியாகிருக்குது, அதோடைய ரீமேக் தான் இந்த மூவிங்க. ஆனால் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும், கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கொரியன் வெர்சன், அதில் தான் நம்ம இந்த ஸ்டோரியை வந்து பார்க்க போகிறோம். சரி, இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, கடந்த காலத்தில் இருக்கிற ஒரு பையனும் எதிர்காலத்தில் இருக்கிற ஒரு பொண்ணும் வந்துட்டு ஒரு ஹேம் ரேடியோ மூலமாக பேசி தொடர்பு கொண்டுக்கிறாங்க. ஸோ இப்படி எதிர்காலத்திலிருந்து கடந்த காலத்தில் பேசுறதுனால அவங்கள அறியாமலே ஒரு சில மாற்றங்களை அவங்க ஏற்படுத்தி விட அது அவங்க லைஃப்லேயே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சு போயிருது. அதுதான் இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப எமோஷ்னலாக லவ்வபுளாக ரொமான்ஸாக கொண்டு வந்த இந்த மூவி தான் டிட்டோங்க. அப்படி இந்த மூவியை ஷார்ட்டாகவே பார்த்துடலாம். சரி, இந்த படத்துடைய கதைக்குள்ளார போகலாமா? இந்த மூவியுடைய ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்துட்டு ஒரு பையன் அப்படி சைக்கிளில் பாட்டு கேட்டுக்கினே ஜாலியாக காலேஜுக்கு போயிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி இவன் பேர் வந்துட்டு கிம் ஜாங், இவனை வந்துட்டு நம்ம கிம்னு வச்சுக்கலாம். ஸோ இவன் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட், ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சுட்டு வரான். இன்னைக்கு தான் காலேஜோட ரீஓப்பன் போல காலேஜ் ஒரு மாதிரி குதூகலமாக இருந்துகிட்டு இருக்குது. அப்போ இவன் சைக்கிளை போயிட்டு இருந்தப்போ இவன் கூடவே இன்னொருத்த சைக்கிளை வரான். இவன் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான், இவன் பேர் வந்துட்டு ஜூ. அவனு பேசிட்டு வரான், என்ன மச்சான் எப்படி சம்மர் ஹாலிடெல்லாம் போச்சு, நல்லா போச்சா, எல்லாம் மொக்கையா இருந்துச்சா அப்படின்ட்டு வந்து பேசிட்டு இருக்க, ஏதோ போச்சு போச்சு அவாதான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வெறுப்பாக பேசிட்டு இருக்க, உனக்கு ஒரு மேட்ரு தெரியுமா, நான் ஒன்று கேள்விப்பட்ட அதை கேட்ட நீனே மறந்து போயிருவ அப்படின்னு சொன்னதும், என்னடா என்ன விஷயம் சொல்லு அப்படின்னதும், நம்ம கிளாஸுக்கு டேரக்ட் செகண்ட் இயரா 17 பொண்ணுங்க ஜாயின் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னதும், என்னடா சொல்ற 17 பொண்ணுங்க மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணிக்கிறாங்களா, அட ஆமாடா, அது மட்டும் டாப் ஸ்கோர் எடுத்துருக்கிற ஒரு பொண்ணு நம்ம டிபார்ட்மெண்ட்ல சேர்றதுக்கு வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிறான், ஆனா இன்னும் அட்மிஷன் போடவே இல்லை. அந்த பொண்ணுடைய நம்பர் வாங்கி தரேன், நீ எப்படியாச்சும் கனெக்ட் பண்ணி அந்த பொண்ணை மட்டும் இங்க வந்து அட்மிஷன் மட்டும் போட வச்சுட்டு வச்சுக்கோ, ஏன் நம்ம மகார் தட்டி பெருமை பீத்திக்கலாம், கப்பாத்தியா இந்த ஸ்கூல்ல இந்த காலேஜ்லயே வந்துட்டு எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பொண்ணு தான் டாப் ஸ்கோர் எடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ஓவரா சீனா போடலாம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது வந்துட்டு 1999 காலகட்டம். அந்த காலகட்டத்தில் பொண்ணுங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கிறதே பெரிய விஷயம், அதுல மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறதுனா ஒரு பெரிய அதிசயம், அதுல 10-15 பொண்ணுங்க கொத்தா வந்து சேருது உலக அதிசயங்கிற மாதிரி தான். இவங்க பார்த்துட்டு உடனே வந்துட்டு அவன் என்ன பண்றான்னா, அந்த பொண்ணுடைய நம்பரை வந்து வாங்கி கொடுக்குறான் நம்ம ஹீரோ கிட்ட. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணுக்கு கால் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா போன் போகல, வாய்ஸ் மெயில் தான் வந்து பண்றான். இப்படி என்னுடைய பேர் வந்துட்டு கிம், நான் உன்னுடைய கிளாஸ் தான், நீ வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அட்மிஷன் போன சொல்லிட்டு கேள்விப்பட்டாங்க, நீ நம்ம கிளாஸ்ல வந்து சேர்ந்துக்கிறது நமக்கு தான் பெருமை, அது மட்டும் இல்லாம நான் தான் அந்த கிளாஸுக்கே லீடர் அப்படின்னு சொல்லிட்டு பீலா விட்டுக்கிறான். எப்படியாச்சும் நீ வந்துட்டு அட்மிஷன் போட்டு இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து ஜாயின் பண்ணு, நான் உனக்காக ஆடிட்டோரியம்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், அஸ் லீடர் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்ட்டு இந்த மெயில வந்து போட்டு விடுறான். ஸோ நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு எப்படி இருப்பாங்கிறதெல்லாம் மேட்டர் இல்ல, நம்ம பசங்க அவ்வளவு உஷார் பண்றதுக்கு முன்னால நம்ம உஷார் பண்ணி சிங்கிள் இருந்து மிங்கிள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வேகத்துல தான் வந்து நம்மால் இப்படி வந்து உடனே வாய்ஸ் மெயில் எல்லாம் அனுப்பிட்டு இருக்கிறப்பல. இந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கும் பொண்ணுக்கும் செட்டே ஆகாது, ஏணி வச்சா கூட எட்டாதுங்கிற மாதிரி ஒரு பொண்ணுங்களும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல வந்து சேர மாட்டாங்க. சரி, மத்த டிபார்ட்மெண்ட் பொண்ணுங்களையாச்சும் பார்க்கலாம்னு பார்த்தா நம்ம பில்டிங் எங்க இருக்குதுன்னா, பொண்ணுங்க படிக்கிற பில்டிங் ஏதாச்சும் முக்கிலையோ மூலையிலயோ இருக்கும், அவங்கள பார்க்கவே முடியாது. இந்த லஞ்ச் டைம்லயாச்சும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கு வேற லஞ்ச் டைமா, அவங்களுக்கு வேற லஞ்ச் டைமா, என்ன கொடுமை சார் இது அப்படிங்கிற மாதிரி தான் எங்க காலேஜ் போச்சு. அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த பொண்ணை எப்படியாச்சும் உஷார் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் மேல போட்டு இப்படியான ஒரு ஆடிட்டோரியம் வந்து வர சொல்றான். அப்புறம் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு இவன் மதியம் கான் வரும்போது அந்த பொண்ணு அந்த வாய்ஸ் மேல பார்த்துட்டு இவனுக்கு வந்து போன் பண்ணுது, ஆமா நீங்க யாரு, எதுக்காக வந்துகிட்டு எனக்கு மெயில் போட்டுருந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அதை நான் சொல்லியிருந்தேன்ல நீ ஜாயின் பண்ண போற அந்த கிளாஸ் லீடர் அப்படின்னு சொன்னதும், ஓகே நான் உங்களை வந்து எங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்படி நான் அந்த இடத்துல நிற்கிறேன், இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோக்கு அந்த பொண்ணை பார்த்ததுமே ரொம்பவே பிடிச்சி போயிருது, அதாவது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவீங்களா அந்த மாதிரி தான் போல. அந்த பொண்ணு வந்துட்டு கேட்கறா, நீங்க லீடர் தானே, எனக்கு வந்துட்டு இந்த காலேஜை கொஞ்சம் சுத்தி பார்க்கணும், எனக்கு இந்த காலேஜை பத்தி எதுவுமே தெரியாது, அது மட்டும் இல்லாம ஒரு சில கிளப்ல வந்து நான் சேரணும் அப்படின்னு சொன்னதும், ஓ ஷுவர் உங்களுக்கு சுத்தி காமிக்கிறது தானே நான் இருக்கிறேன், வாங்க வாங்க அப்படின்ட்டு ஒரு ஆர்வமா அவளை வந்து கூப்பிட்டு போறான். ஒவ்வொரு இடமா சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கிறான், அவ கூட போறதே வந்துட்டு அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஸோ ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்டா இருந்துகிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு பொண்ணு கூட சுத்துறப்போ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றான். கடைசியை வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் சுத்தி இந்த ஹேம் ரேடியோல ஆப்ரேட் பண்ணுவாங்களா அந்த மாதிரியான ஒரு ரூம் ஒன்று இருக்குது, அதை பார்த்ததுமே ஹேண்ட்ஸ்லுக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிச்சி போயிருது, எனக்கு இந்த ஹேம் ரேடியோ ரொம்பவே பிடிக்கும், அந்த ரூம்க்குள்ள நம்ம உள்ள போகலாமா, உள்ள போய் ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்துகிட்டு சொன்னதும், ஓ வாங்க வாங்க உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கதவை திறந்து உள்ள கூப்பிட்டு போகலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த டோரோடி லாக் வந்து ஷாக் அடிக்குது, இது உள்ளார போக முடியாதுன்னு நினைக்கிறேன், இன்னொரு நாள் வந்துட்டு நம்ம இது உள்ள போய்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லும்போது, நம்ம காலேஜில் யாராச்சும் இந்த ஹேம் ரேடியோ ஆப்ரேட் பண்ணுறவங்களா இருக்கிறாங்களா அப்படின்னு வந்து கேட்குறா. ஆக்சுவலாக ஹீரோடைய ஃப்ரெண்ட் ஷான் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறான், அவங்ககிட்ட ஹேம் ரேடியோ இருக்குது, அது எப்படி ஆப்ரேட் பண்ணுங்கிறது எல்லாமே அவனுக்கு தெரியும், அதை சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதை சொன்னால் இவ்வளோ அவன் யூஸ்ஷார் பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு, ஹேம் ரேடியோலாம் இப்போ யார் வச்சிருப்பா, யார் யூஸ் பண்ணுவா, அதை கற்றுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிறேன், இப்போ தான் ஃபோன் பேஜர்னு என்னெல்லாமோ வந்துருச்சு, அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நடுப்ப, இல்லை இல்லை அது எனக்கு வந்துட்டு கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது, கண்டிப்பாக அதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வர, அப்படி நேரம் கடந்து ஈவினிங் ஆகி அந்த ஃப்ரெஷருக்கான பார்ட்டி தான் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த பார்ட்டியில் நம்ம ஹீரோ அவனுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே கலந்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதில் நம்ம ஹேண்ட் சோல்டு இருக்கிறாள்,
அவள் தானே இந்த காலேஜ்லேயே வந்துட்டு டாப் ஸ்கோர் எடுத்திருக்கிறா அப்படிங்கிறதுனால ஒரு சீனியர் பையன் போதையை போட்டு வந்துட்டு அவகிட்ட வம்புழுக்கிறான், அப்படி கலாய்க்கிறான். பாவம்லாம் இந்த பொண்ணு அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஹேன்சல் வந்துட்டு அவனை வச்சு செய்தா பாருங்க, கூட இருக்கிற கிளாஸ்மேட்ஸும் சரி அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு மிரண்டு போயிருந்தாங்க. அந்த பையனுக்கே வந்துட்டு அசிங்கமாக போயிருந்து இவகிட்ட இன்னும் சண்டைக்காக எகிரி எகிரி போகிறான். அங்கே இருக்கிற பசங்க வந்து இழுத்துட்டு போயிருந்தாங்க, யார் இவன் பட்ட பகலெல்லாம் முத்துப்பாண்டி மேலேயே கை வச்சிட்டான் அப்படிங்கிற ரேஞ்சில் எந்த ஒரு கார் ரைவ் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வாயு பிளந்து பார்த்துட்டு இருக்காங்க. பார்ட்டிலாம் முடிஞ்சு அப்படியே வெளியே வரும்போது இவன் கேட்குறான், போதில் வந்துட்டு அவன் பேசும்போது எனக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு, ஆனால் நீ எப்படி தைரியமாக பேசின, கொஞ்ச நேரத்தில் எனக்கே அள்ளு விட்டுச்சு, மொத்தமாக சீனியர்கள்லாம் சேர்ந்து நம்மளை போட்டு பொழக்க போகிறாங்கன்னு நினச்சி பயந்து போயிடணும் தெரியுமா அப்படின்னு வேறு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஏ ஆம்பளை பையனாக இருந்துட்டு பைப் இல்லாமா வைக்கலாமான்னு சொல்லி இவன் பேசி வந்துக்கிட்டு இருக்கிறா. ஆ அது நீ சொல்லலாம், நமக்குலாம் அப்படி தைரியம் வராதப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீடு வரைக்குமே அதாவது அவன் ஹாஸ்டல் வரைக்குமே வந்து விடவாராம். அப்படி அங்கேருந்து கிளம்போது இன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே அவங்க கூட ட்ராவல் பண்ணது ரொம்பவும் ஜாலியாக ஹாப்பியாகவே இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கிறோம், கொஞ்ச நேரம் தான் பேசி பழகி இருக்கிறோம், ஆனால் எனக்கு என்னமோ ரொம்ப நாளைக்கு முன்னால பேசி பழகி இருந்த மாதிரியான ஒரு பாண்டிங் கிரியேட் ஆன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்லும்போது என் உடம்புக்குள்ளார என்னெல்லாமோ பண்ணுது, பயங்கர குஷியா இருக்கிறான். அப்படியே சிரிச்ச முகத்தோட சரி நாளைக்கு லஞ்சில் நம்ம மீட் பண்ணிக்கலாமா, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொன்னது ஒரு மாதிரி யோசிக்கிறா. ஆகா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டு பேசிட்டேடா கிம் அப்படின்ட்டு மைண்டுக்குள்ள யோசிக்கும் போது ஓகே அப்படின்ட்டு வந்து சொன்னதும் நம்ம ஆளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. அப்படியே கிளம்பி இதை பத்தி அவனுடைய ஃப்ரெண்ட் ஷான் சொல்லிட்டு சொன்னால அவங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம அவளுக்கு இந்த ஹேம் ரேடியோ ரொம்பவே பிடிக்குமாண்டா, அது உங்ககிட்ட இருக்குல்ல அது எப்படி ஆப்ரேட் பண்றத மட்டும் சொல்லி கொடு, அதை வச்சு எப்படியாச்சும் அவ்வளவு விஷார் பண்றேன் அப்படின்னு சொன்னதும் அது என் வீட்டில தான் கிடக்குது நீ வேணா எடுத்துக்கோ அப்படின்னு ஷா வேற சொல்லியிருந்தான். ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது, அதாவது அவன் தனியா ஒண்டி கடையா தான் இருந்துட்டு வரான். அவன் ஒரு பெட்டா வந்துட்டு ஒரு ஆமா ஒன்று வளர்த்துட்டு வரான், அது பேர் பாத்தீங்கன்னா மோக் மேனா. ஏதாச்சும் புலம்புறதா இருந்தா அந்த குட்டி அந்த ஆமா கூட தான் உட்காந்துக்கிட்டு எதையாட்டு ஒன்று சொல்லி புலம்பிக்கிட்டு நடப்பான். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம ஹீரோனை பார்த்துட்டு அவகிட்ட பேசினதை பத்தி சொல்லிக்கிட்டு நடக்கிறான் அந்த ஆமா கிட்ட. சோ அவன் ஃப்ரெண்ட் அந்த ஹேம் ரேடியோ வச்சிருந்தாலும் அதை வர தூக்கிட்டு வந்துட்டான் போல. இப்படி இவன் அந்த ஆமை கிட்ட பேசிட்டு இருந்தப்போ அந்த ரேடியில ஏதோ ஒன்று கரமுறான்ட்டு சத்தம் கேட்ட மாதிரி தெரியுது, ஆனா இவன் வந்து கவனிக்கல போல. அப்படி கட் பண்ணா மறுநாள் காலேஜ்ல ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டா போய் ஹேன்சல பார்க்க போறான். இன்னைக்கு ரொம்பவும் பாக்குறதுக்கு அழகா வேற இருக்கிறா, அவ அழகா அப்படியே ரசிச்சு பார்த்து பேசி வந்துட்டு இருக்கிறான். அப்போ வந்து யதார்த்தமா காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா அதாவது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உனக்கு என்ன வாங்கணும் சொல்லிட்டு ஆசை அப்படின்னு கேட்டதும் என்ன வாங்கணும், நல்லா சம்பாதிக்கணும், வீட்டை நல்லபடியா பாத்துக்கணும், அதுதான் என்னுடைய ஆம்பிஷன் வந்து சொல்லிட்டு இருக்கிறா. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அவ சொல்றதை இவன் கேட்காம அவ அழகிய ஒரு மாதிரி ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன அவன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்குன்னே தெரியல. அப்ப அவ வந்து கேக்குறா, சரி உன்னுடைய ஆம்பிஷன் என்னன்னு சொல்லி கேட்டதும் டக்குன்னு வந்துட்டு உன்னை இந்த நொடியே கிஸ் பண்ணணும் போல இருக்கு அப்படின்ட்டு டக்குன்னு சொல்லிட்டான். அவ அப்படி ஒரு மாதிரி முழிக்கிறா, ஆகா மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியே பேசிட்டோமே அப்படின்ட்டு அவகிட்ட என்னாமோ சொல்லி சமாளிக்க பாக்குறான். ஆனா பட் பாத்தீங்கன்னா கோவப்பட்ட அங்க இருந்து போயிருந்தா, இவனுக்கு என்ன பண்றதே தெரியல. வீட்டுல வந்து அந்த ஆமை கிட்ட புலம்புறா, ஐயோ நினைச்சிருப்பா கண்டிப்பா நினைச்சிருப்பா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு போயிட்டான், எந்த அளவுக்கு அவனுடைய மைண்ட் இருக்குன்ட்டு தப்பா நினைச்சிருப்பா அப்படின்ட்டு அந்த ஆமை கிட்ட போட்டு புலம்பிட்டு கிடக்குறான். அப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேம் ரேடியோ வந்து ஒரு சிக்னலை வருது, கரமுறான்னு ஏதோ ஒரு மாதிரி சத்தம் கேட்டதும் இவனும் போயிட்டு அதை பார்த்தா அந்த பக்கமா இருந்து ஒரு பொண்ணுடைய குரல் கேக்குது. இவனும் பேச்சு கொடுத்ததும் அந்த பொண்ணு இவன் குரலை கேட்டுட்டு, ஐ இது ஒர்க் ஆகுது, இது நம்ம பழசு நினைச்சோம் ஆனா சூப்பர் ஒர்க் ஆகுதுன்ட்டு, ஆமா நீங்க யாரு எங்கிருந்து பேசுறீங்க உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் பேரை சொல்றான். அண்ட் இப்படியான ஒரு யூனிவர்சிட்டியில நான் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்டா செகண்ட் இயர் படிச்சுட்டு வரேன், நான் இந்த மாதிரியான சிட்டில தான் இருக்கிறேன்னு சொன்னதும் என்னது அந்த யூனிவர்சிட்டியில தான் நீங்க படிக்கிறீங்களா, அட நான் அங்கதாங்க படிக்கிறேன், நீங்க மெக்கானிக்கலா, நான் ஈஸி எனக்கு ஒரு அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க இப்படி இந்த ஹேம் ரேடியோ வச்சு தெரியாத ஒருத்தங்களை வந்துகிட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்கணுமா, என்கிட்ட எங்க அப்பாவுடைய ஹேம் ரேடியோ இருந்துச்சு அது ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டு பார்த்தேன், பரவாயில்லையே இது ஒர்க் ஆகுது, எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா என்னோட அசைன்மெண்ட்டுக்காக சொன்னதும் ஓகே கண்டிப்பா அசைன்மெண்ட்டுக்காக நான் ஹெல்ப் பண்றேன், இப்போ நம்ம பேசிட்டு இருந்த ஹேம் ரேடியோ உங்களுக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணணும் இதை பத்தி நுணுக்கங்கள் தெரியுமா அப்படின்னு கேட்டதும் கண்டிப்பா தெரியும் எங்க அப்பா அதுக்காக ஒரு புக்கே வச்சிருக்காரு அதை படிச்சு தான் நானே இதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ஓ நல்லதா போச்சு அந்த புக்கை வந்து எனக்கு கொஞ்சம் இரவலா தர முடியுமா, நான் உங்களுடைய அசைன்மெண்ட்டுக்காக கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசி முடிவெடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு பேர் பாத்தீங்கன்னா மோனி. சரி நாளைக்கு மதியம் நம்ம காலேஜோடைய பில்டிங்ல இங்க வந்து மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணுக்காக அதே சொன்ன டைம்ல அந்த மதிய நேரத்துல சுட்டெரிக்கிற வேல அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வெயிட் பண்றான் அந்த பொண்ணு வரவே காணும், ஒரு மணி ஆகுது ரெண்டு மணி ஆகுது, இதனால ரொம்பவும் கடுப்பாயிட்டு சரி அந்த பொண்ணு வரல போல அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருந்தான். அவன் போனதுக்கு அப்புறமா அதே பில்டிங் முன்னால இந்த பொண்ணு அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறா. அவனிக்கும் போது மண்டையை பொழக்கிற அளவுக்கு வெயில் அடிச்சது இல்ல, இப்ப பாருங்க அப்படியே மழை கொட்டி தீக்குது, என்னடா இது ஒண்ணுமே விளங்கல அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கும்போது தெரியும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வேற வேற காலகட்டத்தில் இருக்கிறாங்க. ஹீரோ இருக்கிறது 1999, இந்த பொண்ணு இருக்கிற காலகட்டம் இப்போ ஜஸ்ட் 2022. ஸோ வேறு வேறு காலகட்டத்தில் இருந்ததா ரெண்டு பேருமே இந்த ஹேம் ரேடியோ மூலமா கம்யூனிகேட் பண்ணிருக்கிறாங்க. இது தெரியாம தான் ரெண்டு பேரும் மீட் பண்றதா சொல்லி கடைசியில் ஏமாந்து
போயிட்டாங்க. இன்ன வரைக்குமே அவங்களுக்கு தெரியல, பாவம் இந்த பொண்ணு கூட அவனுக்காக மலையில நனைஞ்சுக்கிட்டு நிக்கிறான். அப்ப அங்கிருந்து ஒரு பையன் வந்துட்டு இவளுக்காக கொடை வந்து பிடிக்கிறான். என்ன வேண்டுதல் அப்படி ஜோன் குற்ற மலையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு வந்து கேட்டதும், அவ்வளவு வேண்டுதல் எல்லாம் இல்ல, இப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இன்டர்வியூ எடுக்க சொல்லியிருந்தாங்களா, அதுக்கான ஒரு அசைன்மெண்ட்டுக்காக ஒருத்தனை வர சொன்னேன், வாரம் சொன்னவன் வரவே காணும், கிளாஸுக்கு போனாலும் மேம் திட்டுவாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, மலையில நனைஞ்சு கையோட நான் வீட்டுக்கே போக போறேன் அப்படின்ட்டு விரக்தியில பேச, சரி சரி வா வா ரிலாக்ஸா உட்காந்து பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போறான். ஆக்சுவலா அந்த பையன் பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்ஜி. எங்ஜியும் மோனியும் வந்துகிட்டு ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டா இருந்துட்டு வராங்க. ஆனா மோனிக்கு வந்துட்டு எங்ஜி மேல ஒன் சைடா ஒரு காதல் இருக்குது. ஆனா இது வரைக்குமே தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான அவங்கிட்ட வந்து சொன்னது கிடையாது. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் கிடையில இருக்கிறத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பாத்துட்டு வரான். இவ திடீர் திப்புன்னு தன்னுடைய காதலை பத்தி அவங்கிட்ட சொன்னான், அவன் எப்படி எடுத்துப்பான்னு சொல்லிட்டு தெரியாம தான் இது வரைக்கும் தன்னுடைய லவ் பத்தி அவங்கிட்ட வெளிப்படுத்தாம இருக்கிறான். அவன் ரொம்பவும் ஒரு ஃப்ரெண்டா வந்து இவளை வந்து கேர் பண்ணி பாத்துப்பான். இவ்வளவு நடந்ததை பத்தி சொல்றான், இப்படி ஹேம் ரேடியோல வந்து பேசினேன், ஒருத்தன் வாரன்னு சொன்னா வராம போயிட்டான், என்ன பண்றதுன்னு தெரியல, கிளாஸ்ல மேம் வேற கடிக்கடினு கடிப்பாங்க, அதான் காண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். சரி அதெல்லாம் பாத்துக்கலாம், ஒரு பிரச்சனை இல்ல, உனக்கு ஸ்ட்ரேஞ்சர் யாராச்சும் இன்டர்வியூ எடுக்கணும், பேசாம என்ன எடு அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஏய் மேம் என்ன போட்டு ஓத ஓதன்னு உதச்சிருவாங்க, நான் அதை வச்சு ரியலாவே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. சரி பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஆறுதலா வந்து சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்படி கட் பண்ண நம்ம ஹீரோக்கு வந்துகிட்டு இன்னுமே தெரியல, அதாவது வேற வேற காலகட்டத்தில இருந்து தான் நம்ம பேசிக்கிட்டேங்கிறத பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம அகைன் வந்து அந்த ஹேம் ரேடியோ மூலமா அந்த பொண்ணை வந்து கான்டாக்ட் பண்றான். பயங்கரமா திட்டுறான், என்ன வர சொல்லி ஏமாத்திட்டல, அந்த வெட்ட வெயில தீஞ்சு போற கருவாடு மாதிரி உனக்காக காத்திருந்தேன், ரெண்டு மணி நேரம் நின்னு பார்த்தேன், கடைசி வரைக்கும் வரவே இல்லை, என்ன ஏமாத்திட்டல வச்சுட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறான். டே 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 நான் பேச வேண்டிய டைலாக்லாம் நீ பேசிட்டு இருக்கிற, அந்த கொற்ற மலையில உனக்காக நீ சொன்ன இடத்துல வந்து காத்திருந்தா நீ கடைசி வரைக்கும் வராமலே கப்சா குடுத்துட்டு போயிட்டல, பயங்கரமான ஆள் தான் பாய் தான், தெரியாத இவங்கிட்டே வந்து உதவி கேட்க கூடாது அப்படின்னு சொன்னதும், ஹே யார் வராம போனா, கபாலம் கலங்குற அளவுக்கு இன்னைக்கு வெயில் போட்டு மண்டையை போலந்துச்சு, நீ என்னமோ மழை பெஞ்சதுங்கிற இதுலே தெரிது நீ வரலன்ட்டு, யார் கப்சா விடுறா, நீ தான் சரியான ஃப்ராடு, நீ வரலன்னு சொல்லு சரியா அப்படின்ட்டு வந்து சொன்னதும், யார் வரல, நீ தான் வரல, நீ தான் வந்தன்னு சொல்லிட்டு உருட்டுற, நல்லா உருட்டு அப்படின்னு சொன்னதும், என்னது உருட்டுறனா, உருட்டுறனா என்ன அர்த்தம் அப்படின்னதும், ஓ உருட்டுறங்கிறது தெரியாதா, அப்ப நீ பூமர், நீ சரியான பூமரா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதும், இரண்டையும் சொல்ற உருட்டுறங்கிற பூமருங்கிற யா தாண்டி நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், இங்க பாரு நான் உனக்காக அந்த மலையில வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஜலதோஷமே பிடிச்சி இப்போ எனக்கு குளிர்காய்ச்சல் வர அளவுக்கு நடுங்கினே தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், தெரியுதா புரியலையா, இப்போ கூட வெளியே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது அப்படின்ட்டு அந்த மைக்கை வேற நீட்டினதும் மழை பெய்ய சத்தம் கேக்குது. ஏ நீ கிச்சன் பக்கமா தானே இருக்கிற, வெசல் வாஷிங் தானே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும், இங்க பாரு நீ நம்பரா நம்பு நம்பாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு பேசிருக்க, டக்குன்னு ஒரு இடி ஒன்று விழுது, அப்படியே சிக்னல் கட் ஆகி ரேடியோவும் கட் ஆயிருது. இவனு யோசிக்கிறான், அந்த பொண்ணு சொன்ன மாதிரி மழையும் பெய்து இடியும் இடிக்குது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். சரி என்னவோ அப்படின்னு பெருசா எடுத்துக்காம விட்டுருதான். இப்ப மறுநாள் காலையில ஹேண்ட்ஸ் வந்துட்டு இவனை பாக்குறதுக்காக வாரா, அவகிட்ட மூஞ்சி கொடுத்து பேசுறதுக்கே பயமா இருக்குது, யார் என்னன்னே தெரியாத ஒரு சீனியரை பிடிச்சி வாங்க வாங்கன்னு வாங்கினவ நம்மளே வச்சு செஞ்சுட்டானா அப்படிங்கிற ஒரு பயத்துல அங்கிருந்து தெரிச்சு ஓடி போயிருந்தான். இத பத்தி அந்த ஷார் இருக்கிறாங்களா அவங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், எனக்கு என்னமோ தெரியல ஹேண்ட்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குது, அவங்க என்னுடைய காதலை பத்தி நான் வெளிப்படுத்த போறேன், ரெண்டு நாள் பழகினதுக்கே திடீர்னு கிஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டதும் ரொம்பவும் கொச்சை நினைச்சிருப்பா, டெஃபினெட்லி இல்லன்னு சொல்லல, ஆனா பட் வந்துட்டு உன்னை பார்த்ததும் பிடிச்சு போயிடுச்சு, அதான் அன்னைக்கு அப்படி நான் வந்துட்டு என்ன அறியாமலே அந்த வார்த்தை என்கிட்ட வந்துருச்சு அப்படின்ட்டு நான் வந்து என்னுடைய காதலை பத்தி நான் சொல்ல போறேன், அவ ஏத்துக்கிட்டாளா ஏத்துக்க மாட்டாளா அப்படிங்கறத பத்தி எனக்கு எந்த ஒரு கவலை இல்லைன்னு சொல்லும் போது அதுக்கு ஷா என்ன சொல்றானா, நானும் பார்த்த அந்த பொண்ணு அழகா தான் இருக்கிறப்பா, கொடுத்து வச்சவன் தான் நீ, ஆனா என்ன டக்குனும் காதலை ஏத்துப்பாளா இல்லையான்னு சொல்லிட்டு தான் தெரியல, ஒருவேளை அவ ஏத்துக்கலாம் என்னடா பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நெகட்டிவா பேசணும் வந்துட்டு உன்னை பொழந்து எடுத்துருவோம் பாத்துக்கோ, அது ஏன் ஆளு எப்படியாச்சும் உஷார் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஐடியா கேட்டா என்னடா இப்படி விளங்காத மாதிரி வாய் வச்சு சொல்லிட்டு இருக்க, ஆஹா உங்ககிட்டலாம் கேட்டா சரிப்பட்டு வராது, நானே போய் என் லவ் வந்து அவகிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று டிசைட் பண்றான். அப்படி இந்த சீனை கட் பண்ணா இந்த பக்கமா மோனி அவருடைய காலேஜ்ல இருக்கிறா, கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துகிட்டு அவங்க கொடுத்த அசைன்மெண்ட் செஞ்சு முடிச்சிட்டாங்க போல, இவ மட்டும் இன்னும் கொடுத்த அசைன்மெண்ட் செய்யாம இருக்கிறா, இதனால டீச்சர் அவளை பிடிச்சி திட்டுறாங்க, இன்னும் ரெண்டு நாள் தான் டைம் அதுக்குள்ள செஞ்சு கொடுக்கல மோனை தொலைச்சு போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவளும் என்ன பண்றதுன்னு தெரியாம சரி அவங்ககிட்ட நம்ம ஏதாச்சும் உதவி கேட்கலாம்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம ஹீரோ கிட்டே ஏதாச்சும் உதவி கேட்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அகைன் அந்த ஹேம் ரேடியோ மூலமா இவனை கான்டாக்ட் பண்றான். நேத்து நான் உங்களை தெரியாதனமா ரொம்பவும் கத்தி கோவப்பட்டு பேசிட்டு என்ன மன்னிச்சிருங்க, இப்ப நீங்க மனசு வச்சா மட்டும் தான் எனக்கு வந்து உதவி பண்ண முடியும், என்னோட அசைன்மெண்ட் நான் நாளைக்குள்ளார முடிச்சாகணும், எப்படியாச்சும் உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கெஞ்சி கேட்டதும், ஓகே ஓகே கூல் நானும் உனக்காக உதவி பண்ண போறேன், நீ எனக்காக பண்ண போற அவ்வளவுதான், சோ சிம்பிள், நான் உனக்காக ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்க போறேன், நீ எனக்காக இந்த ரேடியோ பத்தின அந்த கைடு வந்துட்டு கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு சொன்னதும், ஓகே கண்டிப்பா நான் கொடுக்குறேன், ஆனா எதுக்காக அந்த கைடு உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கேட்டதும், அது ஒரு பெரிய கதை, என் கேர்ள் ஃப்ரெண்ட உஷார் பண்றதுக்கு இந்த ஹேம் ரேடியோ தான் கீயா இருக்குது, அவளுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கிறா, நான் அவளுக்கு இதை பத்தி கத்து கொடுத்தா அந்த கேப்ல ரெண்டு பேருக்கு இடையில காதல் ஏற்படலாம்ல, சோ அதனால தான் நான் இதை பத்தி உங்ககிட்ட வந்து கேட்கறேன், ஓகே ஓகே கண்டிப்பா நான் உங்க காதலுக்கு ஹெல்ப் பண்றேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, சரி நம்ம ரெண்டு பேரும் ஒரே யூனிவர்சிட்டில தான் படிக்கிறோம், நீங்க எந்த வருஷம் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னதும், நான் 1998 ஜாயின் பண்ணேன், ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு, இப்ப செகண்ட் இயர் படிச்சுட்டு வரேன், என்னது 98 ஜாயின் பண்ணீங்களா, அவங்க டேட்டா பார்த்து கேட்கலங்க, நீங்க
எப்போ வந்து நம்ம காலேஜில் சேர்ந்தீங்கன்னு கேட்குறேன் அப்படின்னு கேட்டதும் அதான் சொல்கிறேன், நான் 98 ஜாயின் பண்ணேன், இப்போ 99 நடந்துகிட்டு இருக்குது, நான் 1 இயர் கம்ப்ளீட் பண்ணி இப்போ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னதும் என்ன கலாய்க்கிறீங்களா? இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது 2022, நீங்கள் என்னமோ 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னதும் என்னது 20 வருஷத்துக்கு முன்னாலே அப்படின்ட்டு குழம்பி போகிறான். சரி ஓகே, உங்கள் மொபைல் நம்பர் சொல்லுங்கள், ஏன் வீணா இதில் போட்டு பேசிக்கிட்டு நேரடியாக நம்ம ஃபோன்லேயே பேசிக்கலாம் அப்படின்ட்டு நம்பர் வந்து கேட்டதும் அவனும் வந்துட்டு மொபைல் நம்பர் சொல்கிறான். ஆக்சுவலாக அந்த பக்கமாக வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கிறான், இவன் இந்த பக்கமாக அந்த காலத்தில் இருக்கிற சாதா ஃபோன் தான் வச்சிருக்கிறான். நம்பர் சொன்னதும் அதுக்கு டைப் பண்ணி கால் பண்ணா அப்படி ஒரு நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டு வருது. ஏங்க, நீங்கள் கொடுத்த நம்பருக்கு ஃபோனே வரலங்க, நம்பர் இன்னொரு டைம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணி பார்த்தா அந்த நம்பருக்கு போகவே இல்லை. ஏதாச்சும் நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்குமோ அப்படின்னு இவங்க பார்க்கும்போது தான் இவங்க ரெண்டு பேருக்குமே ஃபைனலாக புரியுது, நம்ம வேறு வேறு காலகட்டத்தில் தான் இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேருக்குமே தூக்கி வாரி போட்டுருது. நீங்க 99 இருக்கீங்க, நான் 2022 இருக்கிறேன், இது நம்ம ஊர்ல விசித்திரமா இருக்குல்ல அப்படின்னு ரெண்டு பேருமே வந்து ஆச்சரியமா பேசிக்கிறாங்க. சரி, இதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்றது, இதுக்கு ஒரு ஐடியா பண்ணலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்றானா, இனிமே நம்ம காலேஜ்ல அந்த பழைய டெலிபோன் பூத் இருக்கா அப்படின்னு கேட்டதும் இருக்கதான் செய்யுது, ஆனா இப்ப அது யாருமே யூஸ் பண்றது இல்ல. ஓகே ஓகே, அந்த டெலிபோன் பூத்ல நான் போயிட்டு என்னுடைய பெயரையும் இந்த காலகட்டத்திலையும் ஒரு மெசேஜா வந்து நான் ஒண்ணு எழுதி வைக்கிறேன், அது உன்னால பார்க்க முடியுதான்னு பாரு அப்படின்னு சொன்னதும் அதே மாதிரி இவனும் அந்த டெலிபோன் பூத்ல போயிட்டு ஒன்னு எழுதி வைக்கிறான். இந்த காலத்துல இருக்கிற இவளும் போயிட்டு அந்த கைவிடப்பட்ட அந்த டெலிபோன் பூத்தை போய் பார்த்தா இவன் எழுதி வச்சு அந்த டெக்ஸ்ட் அந்த மெசேஜ் வந்து இருக்குது. அதை பார்த்தது இவளுக்குமே ஆச்சரியம், நம்ம வேறு வேறு டைம் லைன்ல தான் இருக்கும்னு சொல்லிட்டு இதை பத்தி தன்னுடைய நண்பர்கள்கிட்ட வந்து சொல்றான். எடுத்ததும் யார் தான் நம்புவாங்க, ஏ இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, நேத்து நைட் உங்ககிட்ட பேசிட்டு நீ வரதுக்கு முன்னால அப்படி போய் எழுதி வச்சிருப்பான், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு குழப்பி விட்டுதாங்க. இவனு எப்படியாச்சும் கன்சோலை வந்துட்டு சமாதானப்படுத்தி அவகிட்ட அகைன் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கான். நான் அன்னைக்கு வந்துகிட்டு அப்படி கேட்டது தப்பு தான், என்ன மன்னிச்சிரு, ஏதோ ஒரு சிந்தனையில அப்படி நான் பேசிட்டேன், பெருசா எடுத்துக்காத, அதான் நான் உங்ககிட்ட எப்படி இதுக்காக மன்னிப்பு கேட்கறதுன்னு தெரியாம உன்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து மனசுல உள்ளது எல்லாத்தையுமே சொல்லி புரிய வச்சு அவளை சமாதானப்படுத்திருத்தான். அதே நேரம் இந்த பக்கமா மோனியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான்ல, அந்த எங்ஜி, அவன் பாதிலே படிப்பை நிப்பாடிட்டு அவன் குடும்ப சூழ்நிலைக்காக ஏதோ ஒரு வேலைக்கு போக போறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டது இவங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்குது. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே 7-8 வருஷமா வந்துட்டு நல்லா பழக்கம், ரெண்டு பேரும் ஒரே யூனிவர்சிட்டியில படிச்சு ஒரே வேலைக்கு போகணுங்கிறது தான் அவங்களுடைய அம்பிஷனா இருந்திருக்கும். ஆனா திருப்பி பண்ணி வந்து இந்த மாதிரி முடிவெடுத்தது ரொம்பவும் கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேருக்கு இடையில அந்த கால வித்தியாசம் இருக்குல்ல, அதை பத்தியும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு ஆச்சரியமாவும் இருக்குது, இது எப்படிதான் நடந்திருக்கும் அப்படிங்கறத பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. சரி, இது என்னவோ, இது மூலமா நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்லாம் சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிறாங்க. அவங்க லைஃப்ல நடந்ததை பத்தி எல்லாத்தையுமே நாள் முழுக்க பேசி ஷேர் பண்ணிக்கிறாங்க. சரி, எனக்கு இப்படி வந்துட்டு ஒரு பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்குது, நான் அவகிட்ட வந்து என்னுடைய காதல் பத்தி சொல்லணும், முதல்ல அவளை எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இவகிட்ட ஒரு சில அட்வைஸ் எல்லாம் கேட்க அவளும் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறா. முதல்ல வந்துட்டு பொண்ணுங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், முக்கியமா ஹேர் ஸ்டைல் அண்ட் ஆட்டிடியூட் எல்லாம் இந்த மாதிரி இருக்கணும் அப்படி இப்படின்னு பயங்கரமா டிப் எல்லாம் கொடுக்க, அந்த மாதிரி நம்மளும் போயிட்டு அவ முன்னால போய் நின்னதும் ஹேர் ஸ்டைல் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் மாத்திக்கிட்டு ஸ்டைலிஷா போய் நின்னதும் அவளுக்கு இவனை பார்த்ததுமே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி போய் இவன் அழக ரசிக்க ஆரம்பிச்சிருத்தா. இந்த கெட்டப்ல போயிட்டு நம்ம கொஞ்சம் அவுட்டிங் போலாமா அப்படின்னு வந்து பொலைட்டா கேட்டதும் ஓகே போலாமே அப்படின்னு ரெண்டு பேருமே வெளியே போறாங்க. மோனி சொன்ன மாதிரி வெளியே போகும்போது எந்த மாதிரிலாம் நடந்துக்கணும், எங்கெல்லாம் கூப்பிட்டு போகணும் அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண ஹேண்ட் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவனும் மோனி கிட்ட வந்து சொல்றான், நீ சொன்ன மாதிரி பண்ண, எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்குது, எப்படியாச்சும் அவகிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும், அதுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணன்னு சொல்லி கேட்டதும் நான் உனக்கு சொல்லவா, அந்த பொண்ணுக்கு உன்னை ஆல்ரெடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நீ தைரியமா போய் உன் காதலை சொல்லு, வரதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதும் இவனுக்கு வந்துட்டு எப்படி நான் போய் சொல்றது, எனக்கு பயமா இருக்கு, டே எவ்வளவு நாள் கூட சேர்ந்து ஊர் சுத்தினல்ல, அப்ப என்னடா பயம், நான் அதான் சொல்றேன்ல அந்த பொண்ணு ஒண்ணும் பண்ண மாட்டா, கண்டிப்பா ஏத்துப்பா அப்படின்னு சொன்னதும் இவனும் போயிட்டு அவகிட்ட தன்னுடைய காதலை போட்டு உடைச்சிருந்தாங்க. என்ன சொல்வாளோ, ஏத்துப்பாளோ ஏத்துக்க மாட்டாளோ அப்படின்னு பயந்துட்டு இருக்க நேரத்துல அந்த பொண்ணு ஓகே அப்படின்னு சொல்லிருந்தா பாருங்க, எனக்கு வருது பாருங்க சந்தோஷம், வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதிக்கிறான். இதை பத்தி மோனிட சொன்னதும் அவளுக்கும் பயங்கர ஹாப்பி. அவன் லவ் ஸ்டோரி கேட்கும் போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குப்பா, ஆனா என்ன அந்த காலகட்டத்தில் நான் பிறக்காம போயிட்டேனே அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கிறா. சரி, இதெல்லாம் சொல்றியே, உன் பாய் ஃப்ரெண்ட் என்னன்னா, அவனை போய் பாத்தியா அப்படின்னு கேட்டதும் பார்த்தேன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறான், பையனை பாக்குறதுக்கே பாவமா இருக்குது, காலேஜ்லாம் முடிக்க வேண்டியவன், இப்படி ஆயிட்டானேன்ட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. சரி, என்ன பண்றது, அவனுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் இருந்தாலும் என்னுடைய காதலை நான் அவங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் ரொம்பவும் தயகமா இருக்குது. பாத்தியா, உனக்கு கூட ஓகே ஆயிடுச்சு, டிப்ஸ் கொடுத்த எனக்கு என் காதலை எப்படி ஓகே பண்றதுன்னு தெரியல, அதுக்கெல்லாம் கொடுப்பன வேணும்ட்டு புலம்பிட்டு இருக்க, அப்பலாம் இல்ல, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன், நான் சொல்ற மாதிரி நீ கேட்டுக்கிட்டா எப்படியாப்பட்ட பையனா இருந்தாலும் உனக்கு அசால்ட்டா வந்து விழுவானுங்க, நான் சொல்ற மாதிரி கேட்டுக்கிறியா, கேட்டுக்கிறேங்கயா, நோட்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதும் அதே மாதிரி என்னெல்லாமோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கான், அப்படியே ஃபன்னா பேசிட்டு இருக்காங்க. சரி சரி, நீ 1999 தானே இருந்து பேசிட்டு இருக்கிற, அந்த டைம்ல தான் எங்க அப்பாவும் கூட அந்த யூனிவர்சிட்டியில தான் படிச்சாரு, அது மட்டும் இல்ல அவரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் தான், உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்குமே என்னதும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் உங்க அப்பா படிச்சாரா, சரி பேர் என்னன்னு சொல்லி கேட்டதும் எங்க அப்பா பேர் வந்து யங் ஷா அப்படின்னதும் யங் ஷாவா, அடங்க
அங்கங்கோ இவ்வளவு நாள் எதிர்காலத்துல இருக்கிற ஷாவுடைய பொண்ணுடைய பேசிட்டு இருக்கிறேன், என்னடா இது அப்படின்ட்டு ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்க. எங்க அப்பா உங்களுடைய ஃப்ரெண்டா? அப்பா கண்டிப்பா எங்க அம்மா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. எங்க அம்மாவும் அதே வருஷம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் தான். எங்க அப்பாவும் அம்மாவும் ஒரே கிளாஸ்மேட், ரெண்டு பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லதும், என்னது உங்க அம்மா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்டா? ஆமா, பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டப்பந்தான் இங்க நம்ம ஹீரோக்கு தூக்கி போடுற அளவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா மோனியுடைய அம்மா வேற யாருமே இல்ல, இவன் இப்ப காதலிச்சிருக்கிறான்ல ஹேண்ட் சோல் தான் மோனியுடைய அம்மா வாங்க. அதுவும் ஷாவும் ஹேண்ட் சோலும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொன்னதும் இவன் தலையை சுத்தி போயிருது. ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருந்தான். அவளும் என்ன சைலண்டா இருக்கிற, எங்க அப்பா அம்மா பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்குமே, அப்படி தெரிஞ்சிருந்தா அவங்க லவ் ஸ்டோரி பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்டதும் சம கடுப்புல என்ன பண்றான், அந்த ஹேம்பியுடைய மைக்கை போட்டு உடைச்சிருந்தாங்க கோவத்துல. இந்த பக்கமா இவ்வளவு நம்ம அப்பா அம்மா பேர் சொன்னதுக்கு அப்புறமா என்ன கட் பண்ணிட்டான் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு அவளுடைய ரூம் குள்ளார காமிக்கிறாங்க. இப்போ ஷா அண்ட் கூடவே அவங்க அம்மாவான ஹேண்ட் சோல் குட்டி குழந்தையா இவா இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ ஒன்று இருக்குது. அண்ட் கூடவே நம்ம ஹீரோ ஒரு ஆமா வச்சிருந்தால அந்த மாதிரியான ஒரு ஆமா கொஞ்சம் பெருசா வளர்ந்த மாதிரி ஒரு தொட்டில போட்டு வளர்கிற மாதிரி வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறா. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே விளங்கல. நம்ம ஹீரோக்கு ஆக்சுவலா எதிர்காலத்துல என்னதான் ஆச்சுங்கிறதும் ஒண்ணுமே புரியாத மாதிரி போயிட்டு இருக்க அப்படி இந்த சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில அப்படியே சைக்கிள் காலேஜ்ல வந்துகிட்டு இருக்கான், ஒரு டென்ஷன்ல தான் வந்துகிட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஹேண்ட் சோலும் இவனும் ஷாவும் பக்கத்துல பக்கத்துல நின்று இருக்காங்க. இந்நாள் வரைக்கும் அதாவது காலேஜ் சேர்ந்ததுல இருந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னாப்பிலையோ பேசிக்கிட்ட மாதிரியோ நம்ம கூட பாக்கல. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்ப சேர்த்து வச்சு பார்த்ததும் பயங்கரமா கோவம் வருது. அவனை அடிக்க வர போயிருந்தான். ஹேண்ட் சோலுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே டக்குன்னு வந்துட்டு இல்ல நான் அவங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு தனியா கூப்பிட்டு போயிட்டு பாரு உண்மையை சொல்றான் மச்சான், நீயும் அந்த மோனிங்கிற பொண்ணு சேர்ந்துகிட்டு என்கிட்ட அந்த ஹேம்பியோடியோ மூலமா பிராங்க் தானே பண்றீங்க, இது எல்லாமே பிராங்க் தானே? உண்மையை சொல்லு அப்படின்ட்டு இது வந்து பிராங்குங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு வந்து கேக்குறான். இது ஷாக்கு ஒண்ணுமே விளங்கல. அப்போ ஹேண்ட் சோல் வந்துட்டு ஏ ரெண்டு பேருக்கு இடையில எனது பிரச்சனையா என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்டதும் ஒன்ல ஒன்ல அப்படின்ட்டு சரி வாங்கிறது போலான்னு அவ கைய பிடிச்சி எடுத்து கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறான். அப்ப வந்துட்டு உனக்கு என்ன ஆச்சு டக்குன்னு ஓடி வந்து அவனை அடிக்கிற மாதிரி போன, எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்டதும் அது ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள வரும்ல அந்த மாதிரி சின்ன சண்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சு பேசி வந்துகிட்டு இருக்கான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு அவன் கூட நின்று பேசிட்டு இருந்த அப்படின்னு வந்து கேட்டதும் உன் ஃப்ரெண்டு தானே ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட ஹெட்டா இருந்துகிட்டு இருக்கான், நான் வந்து இப்ப புதுசா ஜாயின் பண்ணிருக்கிற ஃப்ரெஷருடைய லீடரா வந்து இருந்துட்டு இருக்கேன், இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது ஈவினிங் வந்து அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னதும் அப்போ அந்த மீட்டிங்ல யாரெல்லாம் கலந்துப்பாங்க அப்படின்னு ஒரு மாதிரி சந்தேகமா கேட்கறான். யாரெல்லாம் கலந்துப்பாங்க? நாஷா அப்போ புதுசா சேர்ந்திருக்கிற ஃப்ரெஷர்லாம் வந்து கலந்துப்பாங்க. ஓகே ஓகே அப்படின்ட்டு வந்துட்டு நம்மளால அந்த ஷா உஷார் பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சம்பந்தம் இல்லாம அந்த மீட்டிங்ல போய் இவன் இன்வால்வ் ஆகி ஜாயின் பண்ணிக்கிறான். ஆக்சுவலா அந்த மீட்டிங்க அவனுக்கு சம்பந்தமே கிடையாது, எல்லாருமே வந்துட்டு அவனை தான் குறுகுறு பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹேண்ட் சோல் கூட டே நீங்க எதுக்குடா உட்காந்துருக்கிற, மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே வந்துருவேன், நீ வெளியே போய் நின்னு சொன்னாலும் கேட்காம இருப்பான். அப்ப ஷா வந்து கூப்பிட்டுட்டு வெளியே கூப்பிட்டு வந்துருவான். உனக்கு என்னாச்சு, எதுக்கு காலையில் என்கிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ண மச்சான், ஹேண்ட் சோல் என்னை வச்சு எதுவும் சந்தேகப்படுறியா அப்படின்ட்டு வந்து டக்குன்னு கேட்டதும் அவனுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல. டே அது ஓ ஆள் எனக்கு நல்லாவே தெரியும், நான் எப்படா அப்ப வந்துட்டு நான் தப்பா நினைக்க போறேன், தப்பா பேச போறேன், இத்தனை வருஷமா பழகியும் என்னை பத்தி நீ புரிஞ்சுக்காம தான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்டதும் இவனால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாம நின்றுட்டு இருக்கிறான். அவன் போனதுக்கு அப்புறமா நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது, தனிமையிலே நேரத்தை போக்கிட்டு வரான். நம்மளை விட்டு ஹேண்ட் சோல் போயிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. சப்போஸ் நம்ம ஹேண்ட் சோலை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எதிர்காலத்தில் இருக்கிற மோனிக்கு வந்து என்ன ஆகும் அப்படிங்கறதும் தெரியல. இதனால ஒரு குழப்பத்திலே இருந்துகிட்டு இருக்கான். அப்ப என்ன பண்றானா ஒரு நாள் ஹேண்ட் சோலை தன்னுடைய வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்கான். அப்போ வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கிறா, அப்போ நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறா. ஏய் உனக்கு புக் படிக்கலாம் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டதும் புக் படிக்கிறது மட்டும் இல்ல நம்ம புக்ஸ் கூட நான் எழுதிருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அப்பதான் ஹேம்பியோடைய வந்து பாக்குறா, டே இந்த ஹேம்பியோடைய தான் உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தேன், உங்ககிட்ட வச்சுக்கிட்டே நீ வந்துகிட்டு இல்ல தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தல்ல, இப்போ மாச்சு எனக்கு சொல்லி கூட அப்படின்னு வந்து கேட்டதும் அவனுக்கு வந்துட்டு இப்போ சொல்லி கொடுக்கறதுக்கோ இல்ல பழைய மாதிரி மிங்கிலாய் பேசுறதுக்கோ கூட மூடு இல்லாத மாதிரி தான் ஒரு மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறான். இது ஆக்சுவலா வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஷா இருக்கிறான்ல அவனுடைய இதை நான் அங்க தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ ஷா உடையதா அப்படின்னு சொன்னதும் இனிமே அவனுக்கு வந்து வெறுப்பாகுது. அண்ட் கூடவே வந்து அவன் என்ன பண்றானா உனக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தாப்புல ஒரு போட்டோ ஒன்று எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த போட்டோ எடுத்து அந்த ஹேம் ரேடியோல வந்து ஒட்டி வைக்கிறா லெப்ட் சைட்ல. இப்போ வந்துட்டு இவனு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுது, இவனும் மோனியும் வந்துட்டு அந்த ஹேம் ரேடியோ மூலமா பேசும்போது மோனி வந்து சொல்லியிருப்பா இப்படி லெப்ட் சைட்ல ஏதோ ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று ஒட்டிருக்குது அது என்னன்னு தெரியல அப்படின்னு வந்து சொல்லியிருப்பா. ஆக்சுவலா இந்த போட்டோ தான் அப்படியே நாளாக நாளாக ஃபேட் அவுட் ஆயிட்டு அப்படியே ஒயிட் கலர் ஒரு ஸ்டிக்கரா வந்து இருந்திருக்கும் போல. இவன் ஒட்டினதுமே அவன் மைண்ட்ல வருது, அவன் சொன்னதை பத்தி நினைச்சு பாக்குறான். அதாவது கடந்த காலத்துல யூஸ் பண்ற ஹேம் ரேடியோ தான் எதிர்காலத்துல அவனும் யூஸ் பண்றான். சோ இது எல்லாமே எதிர்காலத்துல நடக்க போகுது அப்படிங்கிறது இவனுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போயிருச்சு. எதிர்காலத்துல மோனிக்கு கூட டவுட் வந்துருது, ஏன்னா தன்னுடைய அம்மாவான ஹேண்ட் சோல் பேரை சொன்னதுமே ரேடியோ கட் பண்ணி வச்சவன் தான் இன்னுமே கான்டெக்ட் பண்ணவே இல்லை. அப்ப இதுல ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா அவங்க அப்பா அம்மாவுடைய ஓல்டு ஆல்பம் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறா. அதுல கிம் சொல்லிட்டு ஒரு பேர் போட்டு ஒரு போட்டோல இருக்கிற ஒரு நபர், அதாவது நம்ம ஹீரோ அவங்க அப்பா அம்மா இருக்கிற எல்லா போட்டோலையும் வந்து இருக்கிறத நோட் பண்ணிக்கிறா. சோ அந்த டைம்ல எடுத்த போட்டோஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம அம்மாவும் அந்த கிம்மும் தான் காதலிச்சிருக்கிறாங்க. ஆனா எதிர்காலத்துல ரெண்டு பேருமே சேராம போயிட்டாங்க. சோ இது தெரிஞ்சதுனாலதான் நம்ம கிட்ட கிம் வந்து இப்ப பேசாம இருக்கிறானோ அப்படின்ட்டு இவளுக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்துருது. அந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா இவ அம்மா
அம்மா தான் கன்சோல் தான் வந்துட்டு கால் பண்றா. அவகிட்ட வந்து கொஞ்சம் மனசு விட்டு பேசிருப்பா போல. அதுக்கப்புறம் கிம்முக்கு என்னாச்சுங்கிறத பத்தி வந்து கேட்டிருப்பா. ஆக்சுவலா வந்துட்டு நம்ம கிம் வந்து பாத்தீங்கன்னா ஷாவும் கன்சோல் வந்துட்டு விதிப்படி சேரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவனுடைய காதல தியாகம் பண்ணிட்டு திடீர்னு அந்த ஊரை விட்டு கிளம்பி எங்கேயோ போயிட்டானா. அவனை கனெக்ட் பண்ணி பாத்துருக்கா அவன் இருக்கானா செத்துட்டானுங்கிறத பத்தி எதுவுமே தெரியாம போயிருக்குது. அப்படி ரொம்ப வருஷமா வராம இருந்தப்பா தான் கன்சோலும் ஷாவும் வந்து காதலிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மோனி வந்து பிறந்தா அப்படிங்கிற எல்லா விஷயமும் வந்து இவளுக்கு தெரிய வருது. இப்ப மோனி வந்துட்டு ரொம்பவும் வருத்தப்படுறா. கிம் எந்த அளவுக்கு தன்னுடைய அம்மாவை காதலிச்சாங்கிறத பத்தி ஏ டு சட் இவகிட்ட வந்து ஷேர் பண்ணிருப்பான். இவளே பொறாமப்படுற அளவுக்கு அவனுடைய காதல் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு உண்மையான லவ். ஆனா இப்படி எதிர்காலத்துல இப்படிதான் நடக்க போகுது அப்படின்ட்டு அவங்க கிட்ட சொன்னதுனால தன்னுடைய அம்மாவை விட்டு அவன் வேலைக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்ட்டு இதுவரைக்கும் நடந்த எல்லாத்தையும் பத்தி தன்னுடைய பாய் ஃப்ரெண்டான அந்த யங்ஜி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. என்னாலதான் அவங்க ரெண்டு பேருடைய காதல் பிரிஞ்சு போயிருச்சு. நான் அப்படி மட்டும் பண்ணிருக்கவே கூடாது, சொல்லிருக்க கூடாது. நான் தப்பு பண்ணிட்டேன் சொல்லிட்டு ரொம்ப வேதனையா தலையில தலையில அடிச்சுக்க இவனு சமாதானப்படுத்துறான். நீ ஒண்ணும் பண்ணல, அது விதி, விதிப்படிதான் நடக்கும். அவங்க ரெண்டு பேரும் பிரியணும், உங்க அப்பா அம்மா சேரணும், நீ பிறக்கணும்னு சொல்லிதான் இந்த விதி அமைஞ்சிருக்குது. இதுல நீ எந்த ஒரு காரணமும் இல்ல அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறான். இங்க பாஸ்ட்ல நம்ம கிம்முக்கு வந்துட்டு ஒரு பேஸ்கெட் பால் மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது. இந்த மேட்ச் பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் அண்ட் கூடவே ஷா வேற வந்திருக்கான். ரெண்டு பேருமே பக்கத்துல பக்கத்துல இருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்லாம வீடியோ ஷூட் பண்ணிட்டு அதை பத்தி பாத்துக்கிட்டு பேசி சிரிச்சிட்டு இருக்காங்களா. இவனால கேம்ல கவனம் செலுத்த முடியாம சரியா விளையாட முடியாம போயிருது. இதனால செம காண்டாயி போயிட்டு என்ன பண்ணிருந்தான்னா நேர போய் ஷாவை போட்டு அடி அடினு அடிச்சிருந்தான். கன்சோலுக்கு ஒண்ணுமே விளங்கல. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்னதான் பிரச்சனை, எதுக்கு சம்பந்தம் இல்லாம விளாண்டுட்டு இருந்தவன் இவனை வந்து அடிக்கணும் அப்படின்ட்டு இவளுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. இவன் அடிச்சு போட்டு கோவத்துல அங்கிருந்து அவனும் கிளம்பி போயிருந்தான். இவனு ஷா கிட்ட வந்துட்டு உனக்கு அவனுக்கு என்னதான் பிரச்சனை, அன்னைக்கு திடீர்னு வந்துட்டு உங்ககிட்ட ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணா, நீங்க சம்பந்தம் இல்லாம உன போட்டு அடிக்கிறான், உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்டதும் பிரச்சனை எல்லாம் ஒண்ணு கிடையாது, இது எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்ல நடக்கிற மாதிரி தான், நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காத, அவன் கொஞ்சம் முன் கோவக்காரன் அவ்வளவுதான், அவனுக்கு ரைட்டர் ஆகுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை, ஆனா பட் இந்த இன்ஜினியரிங் என்னாலதான் படிக்கிறான், அதனால கூட ஒரு ஸ்ட்ரெஸ் கோவம் என் மேல இருக்கலாம், அதனால தான் இந்த மாதிரி நடந்திருப்பானே தவிர வேற எந்த ஒரு காரணமும் இருக்காது. அது மட்டும் இல்லாம அவனுக்குன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, நான் மட்டும்தான். இன்னைக்கு இப்படி கோவப்பட்டு அடிச்சுட்டு போயிட்டானா, நாளைக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு கையில கால விழுந்து மன்னிப்பு கேட்பான். இந்த மாதிரி தான் அவனுடைய குணம் அப்படின்ட்டு தன்னுடைய நண்பன் தன்னை போட்டு இப்படி அடிச்சிட்டான் அப்படிங்கிற எந்த ஒரு கோபமும் இல்லாம ஒரு பெருந்தன்மையா அவனை பத்தி அவனுடைய நிலைமையை பத்தி எடுத்து சொல்ற மாதிரி இவகிட்ட வந்து சொன்னதும் சோ எந்த அளவுக்கு ஒரு நல்ல நண்பனா இருந்தா இப்படி போட்டு தன்னை அடிச்சதுக்கு அப்புறமாவும் கூட அவனை பத்தி எந்த ஒரு குறையும் சொல்லாம அவனுக்கு இதுதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விதமா இவன் வந்து கன்வே பண்றான்ல அப்படின்ட்டு கன்சோலுக்கு கூட இவன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டுருது. வீட்டுக்கு வந்த இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம எதுக்கு அந்த மாதிரி நடந்துகிட்டோம், ஷாவை போட்டு எதுக்காக அடிச்சோம் அப்படின்ட்டு பயங்கரமான ஒரு குற்ற உணர்ச்சி அவனுக்குள்ள ஏற்படுது. இனிமேல் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நம்ம அவனை போய் பாக்குறது அப்படின்ட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிறான். சரி இதை பத்தி எல்லாத்தையுமே எதிர்காலத்துல இருக்கிற மோனி கிட்ட வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு அவளை தொடர்பு கொண்டு பார்க்கான். ஆக்சுவலா வந்துட்டு அவ வீட்டுல இல்ல போல. சரி என்ன பண்றது, நம்ம தான் ஆசையை வளர்க்கிறமே, அந்த ஆமை கிடையாது போலாமலான்ட்டு மோக் மேன் எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஆமையை காணுங்க, எங்க போச்சுனே தெரியல, அது போன காலடி தடந்தா இருக்குது, அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரோடு ரோட தாண்டி தெரு எங்கேயோ தள்ளி போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. திடீர்னு மழை வேற பெஞ்சிருது. தனக்குன்னு ஒரு ஆதரவா இருக்கிறது அந்த குட்டி ஒண்ணு இருக்கிற அந்த ஆமை தான். அது காணாம போனதுன்னு தெரிஞ்சதும் ரொம்பவும் சத்தம் போட்டு பதட்டமா அதை தேடி தேடி பாக்குறான், தெருவெல்லாம் தேடி பாக்குறான், எங்க போச்சுன்னு தெரியல. அப்ப அந்த நேரமா அந்த பக்கமா வந்த கன்சோல் அந்த ஆமையை பார்த்து கையெழுத்துக்கு வச்சிருக்கா. கூட பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஷா கொடையை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து நிக்கிறத பாத்துட்டு அவ்வளவுதான் சுக்குநூறா உடஞ்சு போயிருந்தாங்க. இந்த காதலுடைய வழி இப்படியாடா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் அவனை பார்க்கும்போது நமக்கே ஃபீல் ஆகும். இதை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சு போன அவன் ஒரு செகண்ட் ஒரு மாதிரி யோசிக்கிறான். இதுக்கப்புறமும் நாம இவங்களுக்கு பாரமா இருந்தா கண்டிப்பா எதிர்காலமே தலையில புரண்டி போன மாதிரி ஆயிரும். அதனால அவங்க அப்படியே நல்லா இருக்கட்டும், நம்ம விட்டு வந்து அப்படின்னு
சப்மிட் பண்ணுறா. அதை வந்துக்கிட்டு கிளாஸில் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லும் போது எல்லாருக்குமே இவ பண்ண அசைன்மெண்ட் வந்து ரொம்பவே பிடிச்சி போயிருது, பயங்கரமாக பாராட்டவும் செய்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு இப்போ என்ன தான் ஆச்சுங்கிறத பற்றி ப்ரெசன்ட்ல எதுவுமே தெரியல. அவன் உயிரோடு இருக்கானா செத்து போயிட்டானா அவனை பார்க்க முடியுமாங்கிறத பற்றி எதுவுமே தெரியாம தான் மோனி கூட இருந்துட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் இவ பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஓடி வந்துக்கிட்டு, நான் அப்படி ஒரு புக்கை படித்தேன், அந்த புக்கில் இருக்கிற ஸ்டோரியும் நீ சொன்ன கதையும் அச்சு அசலாக ஒத்து போகுது, அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு பேர் சொன்னியே, அந்த புக்கோடைய ஆர்த்தர் கூட கிம் தான், அவர் எக்கச்சக்கமான புத்தகங்கள் வந்து எழுதியிருக்கிறாரு, தனியாக ஒரு ஸ்டோர் கூட வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னதும் அந்த புக்கை வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக ஒரு ஆர்வமாக ஓடி போய் பார்க்குறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே ஆகலை. தமிழில் வச்சு நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க ஹீரோ இறந்து தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை, சின்னதாக ஒரு ட்விஸ்ட்டுக்காக தான் இந்த மாதிரி ஒரு தமிழில், ஓகேங்களா, கோச்சிக்காதீங்க. ஸோ இந்த தகவலை கேட்டதுமே மோனி கூட வேக வேகமாக ஓடி வந்து பார்க்குறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு புக் ஸ்டோரில் வயசான தோற்றத்தில் பல புத்தகங்கள் எழுதுன ஒரு ஃபேமஸான ரைட்டராக இருப்பான் போல. அவங்ககிட்ட எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆட்டோகிராஃப்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டு இருக்கிறான். சரி, வாழ்க்கையில் காதலை தான் ஜெயிக்க முடியல, அவன் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஃபேமஸான ரைட்டர் ஆகிட்டான் அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்குது. இவளும் போயிட்டு அந்த புக்கை கொடுத்து ஆட்டோகிராஃப் வாங்குற மாதிரி கொடுக்கும்போது அவன் தலையை குனிஞ்சாப்பிலே வந்து வாங்கிக்கிட்டு உங்கள் பேர் என்னன்றது கேட்கும்போது இப்படி மோனின்னு சொன்னதும் அப்படி நிமிந்து பார்த்ததுமே புரிஞ்சுக்கிறான். என்ன மோனி பேசி ரொம்ப வருஷம் இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறான். ஆக்சுவலாக அவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் தான் அந்த ரேடியோ மூலமாக பேசியிருப்பான், இவளுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் இருந்திருக்கும். அப்புறம் என்ன மோக்குமன் எப்படி இருக்கிறான் அப்படின்ட்டு அவன் செல்லமாக வளர்த்த அந்த ஆமையை பற்றி கேட்டுட்டு இவனும் சைனை போட்டு கொடுக்குறான். இவளுக்கு அவனை பார்த்ததுமே வார்த்தையே வரல. ஏன்னா அந்த கில்ட் ஃபீல், அதாவது நம்மளால தான் இவருடைய வாழ்க்கையே தடம் புரண்டு போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்ற உணர்ச்சியோட தான் இருக்கிறா. அதனால சரியா கூட அவரால் பேசிக்க முடியல. அவனும் சைன் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த புக்கை திருப்பி பார்த்தா, அதுல பாத்தீங்கன்னா உன் மனசு சொல்றதை மட்டும் கேளு, எது நினைச்சுமே வருந்தாத, எல்லாமே விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி, கூடவே எந்த ஒரு காரியத்தையும் தாமதமாக்காத அப்படின்னு வேற சொல்லி எழுதி, அதாவது அவருடைய காதலை பத்தி இது வரைக்குமே எங்ஜிக்கிட்ட வந்து சொன்னது கிடையாதுல, அவருடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அதை பத்தி தான் மென்ஷன் பண்ணி எழுதி கொடுத்த மாதிரி சைன் போட்டு கொடுத்துக்கிறான். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு அவளை என்ன பண்றானா, இதுக்கு மேலேயும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனசில் இருக்க தன்னுடைய காதலை அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து வெளிப்படுத்தி சொல்ல, அவனு வந்து ஓகே சொல்லியிருந்தான். இதை சொல்றதுக்கு இவ்வளவு நாள் நீ எடுத்துக்கிட்ட, நான் எப்பவோ சொல்வேன் நினைச்சிட்டு இருந்தேன், நானும் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன், ஆனா நீயே சொல்லணும்னு சொல்லி தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்ட்டு இவனு ஓகே பண்ணி ரெண்டு பேருமே ஒன்னு சிந்துக்கிறாங்க. ஸோ ஒரு டைம் நம்ம ஹீரோக்காக வந்து இவ மலையில வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாள், அப்போ இது எங்ஜி தான் வந்து கொடையை கொடுப்பான். ஆக்சுவலா வந்துகிட்டு இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாக்குற ஃபியூச்சர்ல இருக்கிற நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணிருப்பான்னா, இந்த எங்ஜி கிட்ட கொடுத்து அந்த பொண்ணு வந்து உன் ஃப்ரெண்டு தானே, மலையில் நினைச்சிக்கிட்டு இருக்கிறா, அவகிட்ட போய் இந்த கொடையை கொடுன்னு சொல்லி அனுப்பி வச்சதே நம்ம ஹீரோ தாங்க. ஸோ அப்பவே இவன் நினைச்சிருந்தா கூட பாஸ்ட்ல இருந்து தான் நான் அவங்ககிட்ட பேசினேன், இப்போ நான் ஃபியூச்சர்ல இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம். ஆனா பட் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவளை இம்ப்ரெஸ் பண்ண வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடையை கொடுத்து விட்டுருப்பாங்க. ஓகே, அவ்வளோதாங்க, படம் முடிஞ்சது. இந்த படத்துடைய ஸ்டோரி எப்படி இருந்துச்சுங்கிறத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பாக்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.